Hello all, welcome to my channel. This is Trisha's cooking vlog. Today we will talk about mushroom biryani. That is why we will see what ingredients are. Onion, 3 medium sized onion, in the slice. 3 medium sized thakali cut. Ginger garlic paste, pudina kothamalli, prama mushroom. Mushroom in the madri chop panni vechikalam. இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு நாலுல இருந்து அஞ்சு கிராம்பு ரெண்டு பே லீஃப் ரெண்டு ஸ்டார் அனிஸ் குக்கர் வச்சு குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் அதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் 2 டேபிள்ஸ்பூன் நெய் இதெல்லாம் நல்லா சூடானதும் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் Add பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்ல brown ஆகுற வரைக்கும் வதக்கணும் அப்பதான் நல்ல டேஸ்ட் தரும் இப்போ இது நல்லா வதங்கிருச்சு இப்போ இதல நானு ஜிஞ்சர் garlic paste ஆட் பண்ணிக்கிறேன் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் garlic paste ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதங்கணும் இப்போ இதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி இதல ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்ல சாஃப்ட் ஆகற வரைக்கும் வதக்கணும் இதுக்கு தேவையான உப்பு இதல ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு இப்போ இதல நம்ம புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மஷ்ரூம் இதல ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா எல்லா மசாலாஸும் மஷ்ரூம்ல கோட் ஆகுற அளவுக்கு ஒரு mix கொடுத்துக்கறேன் இப்போ இல்ல 1 ஸ்பூன் chili powder 1/2 ஸ்பூன் coriander powder 1 ஸ்பூன் garam masala இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கிறேன் இப்போ இதல 1 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ இதல தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் நான் 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் மஷ்ரூமோ கொஞ்சம் வேக வைக்கும்போது தண்ணி விடும் சோ அதனால 1 கப்க்கு 1.5 கப் தண்ணி போதுமானது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சிருந்த ரைஸ் இதல ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ட்ரைன் பண்ணிட்டு அரிசியலாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணதுக்கு அப்புறமா இத நல்ல ஒரு ஜென்டில் mix கொடுத்துட்டு மூடி போட்டு மூடிரலாம் இந்த மூடிட்டு இந்த ஸ்டீம் வர டைம்ல நம்ம விசில் போட்டுட்டு ஒரு விசில் வர வரைக்கும் குக்க பண்ணிக்கலாம் ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 to 15 minutes pressure அப்படியே இருக்கட்டும் 15 minutes க்கு அப்புறமா pressure ரிலீஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணலாம் அவ்வளோதான் சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள்